ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஸ்ரீமடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒரு பரிஷாதகரோட குடும்பம் சென்னையில் இருந்தது. அவரோட மனைவி பெரியவா கிட்ட ரொம்ப பக்தி கொண்டவளாக இருந்தா. ஒரு நாள் காஞ்சிபுரம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த அம்மாவுக்கு திடீர்னு காரணமே இல்லாமல் உடனே சென்னைக்கு போகணும்னு ஒரு உந்துதல் உண்டாச்சு. ரொம்ப யோசிக்காமல் உடனே கிளம்பி சென்னை வந்து வீட்டுக்கு போனதும் தான் அந்த அதிர்ச்சியான தகவல் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுது. அவர்களுடைய பெண் வயிற்று பேரன் விளையாடின்னு இருக்கிறச்சே மேல் மாடியிலேருந்து தவறி கீழே விழுந்து வடபழனியில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தா. விஷயத்தை கேட்டதும் அந்த அம்மா ஆடி போயிட்டா. ஐசியூவில் இருந்த 10 வயசு பையனை பார்க்கக்கூட முடியாமல் ஹாஸ்பிட்டல் வராண்டால குடும்பமே நடையா நடந்துட்டுருந்தது. தலையில் நல்ல அடிங்கிறதுனால நிலைமை கொஞ்சம் கவலைக்குரியதாக தான் இருந்தது. ரத்தம் நிறைய போயிருந்ததுனால பிழைக்கிறது கஷ்டம். அப்படியே பிழைச்சாலும் நரம்புகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, கை கால்கள் செயல்படுமான்றது சந்தேகம்தான் அப்படின்னெல்லாம் அதிர்ச்சி குண்டுகளை அள்ளி வீசினா டாக்டர் எல்லாம். பாட்டிக்கு இனிமேல் இந்த டாக்டர்களை நம்புறதை விட கண்கண்ட தெய்வமான பெரியவாளோட பாதங்களை பிடிச்சிட்டு என் பேரனுக்கு உயிர் பிச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினா மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு. அன்றைக்கி ரொம்ப கூட்டம் இல்லை. உள்ளே நுழைஞ்சு பெரியவாளை தரிசிக்கிற வரைக்கும் அடக்கி வச்சுருந்த அழுக பீறிட்டு வந்தது. பரிஷாதகர்கள்லாம், மாமி அழாமல் என்ன விஷயம்னு பெரியவா கிட்ட சொன்னால் தானே தெரியும், நிதானத்துக்கு வாங்கோ அப்படின்னு சமாதானப்படுத்தினார். பெரியவா அமைதியாக அவளை பார்த்துட்டே இருந்தார். அவருக்கு சொல்லிதானா தெரியணும், காலசம்ஹார மூர்த்தியாச்சே அவர். சோதனை போரும் பெரியவா, எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா பெரியவா கிட்ட கதறி அழ ஆரம்பித்தா. பெரியவாள் அவளோட கதறல் சங்கடப்படுத்துமோ அப்படின்னு மெதுவாக ஒரு பரிஷாதகர் அவகிட்ட போக முயற்சி பண்ணதும் விரலால் சைகை பண்ணி அவ பேசட்டும், தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு பெரியவா சொன்னார். மாமி பாட்டுக்கு புலம்பின்றே இருந்தா. அதே சமயம் பெரியவா தன்னோட மௌனத்தை கலைக்காமல் பக்கத்தில் தட்டிலேருந்து ஒரு ஆப்பிளை கையில் வச்சுட்டு இப்படியும் அப்படியுமா சில மந்திரங்களை ஜபித்தபடி உருட்டின்றே இருந்தார். அப்புறம் அதை ஒரு தட்டில் வச்சு அந்த தட்டை தன்னோட இடது கையில் வச்சுட்டு வலது கையால் குங்குமத்தை எடுத்து அந்த ஆப்பிள் பழத்துக்கு குங்கும அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தார். ஆப்பிள் பழம் காமாட்சியானதோ என்னவோ நமக்கு என்ன தெரியும், பாட்டியோட அழுக குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறந்தது. ஆப்பிளை கையில் எடுத்துட்டு சில வினாடிகள் அதை உருட்டினார். இந்தா வாங்கிக்கோ, ஒன்றும் பயப்படாத, பேரன் பொழைச்சி நன்னா ஓடி ஆடுவான், இந்த விபூதி குங்குமத்தை அவனுக்கு இட்டுடு. அவ கையில் பேரனோட உயிரை பிச்சையாக போட்ட மாதிரி ஆப்பிளையும் விபூதி குங்குமத்தையும் கொடுத்தார். பாட்டியோட அத்தனை துக்கமும் போன இடம் தெரியல. உடனேயே சென்னைக்கு வந்தா ஐசியூவில் யாரையும் பார்க்க அனுமதிக்கலை. குழந்தை நெத்தியில் எப்படியாவது பெரியவா கொடுத்த பிரசாதத்தை இட்டுடணுமே அப்படின்னு ரொம்ப தவிச்சா. அவளோட மனசில் இப்போ கலக்கமோ பயமோ இல்லை, நிச்சயம் என் பேரன் நன்னாயிடுவான் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதே சமயத்தில் டக்குன்னு ஐசியூ கதவு திறந்தது. பேரனை ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு வெளியே கொண்டு வந்தா. வழக்கம் போல் டாக்டர்களும் நர்ஸுகளும் சத்தம் போடாதீங்க, ரொம்ப சீரியஸ், வழி விடுங்க அப்படின்னு சில பயமுறுத்தல்களோடு வெளியில் வந்தா. ஒரே பாய்ச்சலாக பேரன் பக்கம் போனா பாட்டி. தெய்வமே, எங்கே விபூதி குங்குமம் இடுறது, நெத்தியே தெரியாதபடி பெரிய கட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ லேசாக தெரிஞ்ச இடத்துல பெரியவாளை வேண்டியபடி பிரசாதத்தை இட்டு விட்டாள். இத்தனை நேரம் எப்படி இடுறதுன்னு கவலைப்பட்ட பாட்டி பேரனோட முகத்தில் வெளியில் தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன இடத்துல பெரியவாளோட பிரசாதத்தை இட்டதும் அப்பா அடி என்று அத்தனை கவலைகளையும் உதறி தள்ளிட்டு அமர்ந்தாள். இனிமே என்னோட பேரன் பொழைச்சிடுவான், பாட்டி நிம்மதியாக பெருமூச்சு விட்டா. குழந்தைய ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் ரிப்போர்ட்டோடு வெளியில் வந்ததும் அத்தனை பேரும் அவரை சூழ்ந்துட்டா. மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு கண்டேன் சீதேன்னு அனுமார் சொன்ன மாதிரி
அத்தனை பேரோட வயிற்றுலையும் பாலை வார்த்தார். இருக்காதா பின்ன? காலனை எட்டி உதச்ச அமிர்த கடேசன் கையால் பிரசாதம் வாங்கின்ற குழந்தையே காலன் நெருங்குவானா என்ன? டாக்டர் குழு தொடர்ந்தது. எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. முன்னாடி எடுத்த ஸ்கேன், இப்போ எடுத்த ஸ்கேன், ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஆனால் நத்திங் டு வரி, சந்தோஷமாக இருங்க. முதல்ல எடுத்த ஸ்கேனில் குழந்தையோட மூளை நரம்புகள் எல்லாம் ஏகத்துக்கு டேமேஜ் ஆகியிருந்தது. ஆனால் இப்போ எடுத்த ஸ்கேனில் எல்லா நரம்பும் ரொம்ப நார்மலாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. எங்கள் சர்வீஸில் இப்படி ஒரு கேஸை நாங்கள் பார்த்ததே இல்லை. பாட்டியால் தன்னோட ஆனந்த பரவசத்தை, பெரியவாளோட மகா காருண்யத்தை அதுக்கு மேலே அடக்கி வச்சுக்க முடியல. அப்படி சொல்லுங்க டாக்டர், அதான் என்னோடய பெரியவாளோட மகிமை. அதான் இந்த ஸ்கேன் ரிசல்ட்டை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுத்து. மெடிக்கல் மிராக்கிளாவது, மண்ணாங்கட்டியாவது, பெருமை கலந்த சந்தோஷத்தோடு சொன்னா பாட்டி. காஞ்சிபுரம் போய் பெரியவா திருவடியில் நன்றியோடு விழுந்தா. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே குழந்தைக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதித்தாலும் நல்ல முறையில் முழுசாக வீடு வந்து சேர்ந்தான். பெரியவாளை நம்பி சரணடைஞ்சா போகிறோம், மீதி அவர் பார்த்துப்பார். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.